வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டெங்கு காய்ச்சல் பரவி இருக்குது. இந்த டெங்கு காய்ச்சலுக்கு நிலவேம்பு குடிநீர் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா என்று மக்கள் மனதில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி விரிவாக நம்முடன் பேச இருக்கிறார் சித்த மருத்துவர், சித்த உலக ஆசிரியர் ஜிஜே பார்த்தசாரதி அவர்கள். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிதான வணக்கம். ஒரு ஜுரம் மனிதர்களை இந்த அளவுக்கு பாதிக்குமான்றது நம்முடைய நவீன விஞ்ஞான யுகத்தில் இன்றைக்கு நம்ம பார்த்து அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமாக இந்த டெங்கு ஜுரம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த டெங்கு ஜுரம் எப்படிப்பட்ட தன்மையில் மக்களை பயமுறுத்துதுன்னு நம்ம இன்றைக்கு நாங்கள் கண்கூடாக நம்ம பார்த்துட்ருக்கிறோம். இந்த டெங்கு ஜுரத்திற்கு தமிழ்நாடு அரசினுடைய சித்த மருத்துவ பிரிவு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக சித்த வைத்திய திரட்டு என்ற பழங்கால அந்த சுவடின் உள்ளிருந்து எடுக்கப்பட்ட அந்த நிலவேம்பு குடிநீர் என்ற ஒரு கூட்டு சரக்கு மருந்து, இது பல்வேறு கட்ட சோதனைகள் ஆராய்ச்சி செய்து அது மக்களுக்கு மிகச்சிறந்த பயனை அளிக்கிறது என்று நம்முடைய தமிழ்நாடு அரசு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட இந்த ஒரு மருத்துவ செய்முறை தமிழ்நாடு மக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இது நம்முடைய தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் செய்யாத மருந்து என்று என்னை போன்ற சித்த மருத்துவர்கள் ஆழ்ந்து தெளிவாக கூறிக்கொள்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிலவேம்புன்றது நிலவேம்பு பொடி என்பது வேற, அது ஒரு தனித்த ஒரு மூலிகை. நிலவேம்பு பொடி என்பது தனித்த ஒரு மூலிகை, அது வேற. நிலவேம்பு குடிநீர் என்ற மருந்து கூட்டு மருந்து வேற. இப்போ நாம் மக்களுக்கு பரிந்துரை செய்வது அரசாங்கம் சொன்னது நிலவேம்பு குடிநீர் என்ற அந்த கூட்டு 9 வகையான மருந்துகள் சேர்ந்தது. நிலவேம்பு, வெற்றிவேர், விலாமிச்சவேர், பற்பாடகம், கோரைக்கிழங்கு, சுக்கு, மிளகு, இதை போன்ற 9 வகையான மருந்துகள், சந்தனம், இதை போன்ற 9 வகையான மருந்துகள் சேர்ந்த இந்த மருந்து மிகச்சிறந்த ஒரு டெங்கு காய்ச்சல் நிவாரணியாக, டெங்கு காய்ச்சலுடைய துவக்க நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்காக, முற்றிநிலை டெங்கு காய்ச்சலும் அதிகமாக தொல்லை தராமல் இருப்பதற்காக, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய அளவில் நிலவேம்பு என்ற மூலிகையும் சுக்கும் மிளகும் வேலை செய்கிறது. மற்ற அனைத்து விதமான பொருள், வெட்டிவேர், விலாமிச்சவேர், பற்பாடகம், கோரைக்கிழங்கு, இதை போன்ற பொருள் அனைத்தும் காய்ச்சலை தணிப்பதற்கு மிக சிறப்பான அளவில் வேலை செய்கிறது என்பது நிரூபணமான உண்மை. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது இன்றைக்கு நேற்று இல்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தமிழ் சமூகம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையாகும். தமிழ் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த வியாதிகள் 4448ன்றதில் வாத பித்த சிலேத்தம் என்ற 3 ஜுரங்களுக்கும் மிகச்சிறந்த மருந்துகளை இங்கே கொடுத்துருக்காங்க. நவீன மருத்துவ உலகம் அதுக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம். அந்த ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு அதில் என்னென்ன நிறைக்குறைகள் இருக்குதுன்னு அலசிட்டோம், ஆராயட்டும், அதை வந்து இறுதியாக மக்களுக்கு தெரிவிக்கலாம். அவசரப்பட்டு நிலவேம்பு கஷாயம் சாப்பிட்றதுனால எந்த விதமான பின்விளைவுகள் வருது என்ற பயமுறுத்தலும் அதிகபட்சமான குழப்பங்களும் உருவாக்க வேண்டாம் என இந்த சிந்தனை எதிர் சிந்தனைக்கு விஷயங்களை பேசுபவர்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, இப்போ வந்து பெண்களுக்கு வந்து இந்த நிலவேம்பு குடிநீர் குடிக்கிறதுனால மலட்டுத்தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க, இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கணும். நிலவேம்பு கஷாயம் குடிப்பதுனால எந்த நிலையிலையும் மலட்டுத்தனம் ஏற்படாது. ஏன்னா ஒரு 40 ஆண்டுகளில் தமிழ் சமூகத்தை நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா மருந்து போட்ட பசுமை புரட்சி என்ற பெயரில் மருந்து போட்ட உணவுகளை முழுக்க முழுக்க இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிறோம். ரசாயனங்கள் கலந்த மருந்திட்ட உணவுகளைத்தான் நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம். அதே போல் பல்வேறு விதமான பழங்கள்லேயும் கீரைகள்லையும் அனைத்துமே மருந்துகள் தான் இன்றைக்கி கலந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட உணவு முறையில் இருக்கக்கூடிய நச்சுக்களும் காய்கறி கீரைகளில் இருக்கிற நச்சுக்களை விடவா இந்த 2 நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறதுனால மலட்டுத்தனம் வந்துடப்போகுது? தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மருந்து விருந்து 2 நிலவேம்பு கஷாயம். மாதக்கணக்காக குடிக்க போகிறோம், மாதக்கணக்காக நிலவேம்பு கஷாயம் உள்ளே கொடுத்துட்டு இருக்க போகிறோம். இந்த நிலவேம்பு கஷாயம் குடிப்பதற்கு மக்களுக்கு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அரசாங்கமும்
சித்த மருத்துவர்களும் இல்லை விழிப்புணர்வு சமூக ஆர்வலர்களும் இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாம், எந்தெந்த அளவில் கொடுக்கலாம், எந்தெந்த அளவில் அது சரியாக குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு முதியவர்களுக்கு எந்தெந்த அளவில் கொடுக்கலாம், எத்தனை நாள் கொடுக்கலான்றது பட்டியல் தெளிவாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை அரசு மருத்துவரிடத்திலும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவரிடத்திலும் நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை சமூக ஆர்வலர்கள் ஊடக நண்பர்கள் இதில் வந்து வாட்ஸ்அப்பில் மற்ற தகவல் ஃபேஸ்புக்கெல்லாம் இதை பற்றி விவரங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் எந்த நிலையிலையும் நிலவேம்பு கஷாயம் மலட்டுத்தனத்தை தராது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பசுமை புரட்சி வருவதற்கு முன்பாக தமிழ் சமுதாயத்தில் வாரம் ஒரு முறை வேப்பிலையை உணவாக பயன்படுத்தக்கூடிய வேப்பம்பூ துவையல், வேப்பம்பூ கஷாயம், வேப்பம் இலை கஷாயம், வேப்ப மரத்தை இடித்து சாறு எடுத்த கஷாயத்தெல்லாம் இயல்பாக கிராமப்புற முதியவர்கள் எல்லாம் இளைய தலைமுறைக்கு வழங்குவது வழக்கம். அப்போ கசப்பு வந்து மனித உடலில் இன்றைக்கு எடுத்துக்கிறதே இல்லை. அந்த கசப்பை அறுசுவை உணவில் எல்லா உணவு சுவையும் இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கசப்பு மட்டும் இன்றைக்கு நவீன வாழ்க்கை முறையில் கசப்பு நம்ம தொடர்ந்தே இல்லை. அந்த ஒரு கசப்பாக நிலவேம்பு இந்த 9 வகையான அதோடு சேர்த்து 9 வகையான கூட்டு மருந்தில் இருக்கிறதுனால இந்த மருந்து நிலவேம்புடைய சாராம்சத்தை எந்த தீய விளைவுகளும் இல்லாமல் சுக்கு மிளகு சேருவதனால அது முழுக்க முழுக்க நமக்கு நல்ல ஒரு சக்தியை மட்டும் அதுக்கு நமக்கு தருது. அந்த மிளகை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, 10 மிளகு இருந்தால் பகவின் வீட்டிலும் சாப்பிடலாம். அப்படிப்பட்ட 10 மிளகு இருந்தால் பகவின் வீட்டிலும் சாப்பிடலான்ற அந்த மிளகு நிலவேம்பு கூட சேருவதனால சுக்கு நிலவேம்பு கூட சேருவதனால அது எந்த விதத்திலையும் கெடுதல் தராத ஒரு மூலிகையாக இன்றைக்கு நிர்பணமாயிருக்கிறது. இதை இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் நவீன ஆய்வாளர்கள் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். இது சமுதாய நல்லிணக்கத்து சமுதாய மக்களுடைய நல்ல ஒரு நலன் விரும்பிகளாக இருந்தாங்கன்னா இதில் எதிர்மறையான விஷயங்களை பரப்பாமல் இந்த நேர்மறையான விஷயங்களை ஆதாரபூர்வமான தகவல்களை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு இதை தெளிவுபடுத்துனாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். என்னுடைய சித்தர் உலகம் பத்திரிகையில் 17 ஆண்டுகளாக இதை பற்றி சமூக விழிப்புணர்வு சார்ந்த கருத்துக்களை நான் தொடர்ந்து மக்களாண்ட பேசிட்டு வரேன். அதனால் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மருந்துகளும் மிகப்பெரும் அளவில் எதிர்விளைவுகள்லாம் ஏற்படுத்தாது. அது உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற கான்செப்டில் முழுக்க முழுக்க நம்முடைய உடலில் உறவாடுவதனால அது தேவையற்ற விஷயங்களை அது திப்பிகள் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக மலத்தின் மூலமாக அது வெளியே வந்துடும். தேவையற்ற விஷயங்கள் எந்த விதத்திலையும் உடல் நலத்தை பாதிக்காது. நிலவேம்பு கஷாயம் குறைந்தபட்சம் 3 நாள் அதிகபட்சம் 5 நாள் தொடர்ந்து சாப்பிட்டால் இந்த காய்ச்சல் கட்டுப்படும், நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். இந்த நிலவேம்பு குடிநீர் என்று அங்கீகரிக்கப்பட்ட அந்த 9 கலவையான மருந்துகளை கேட்டு வாங்குங்க. அதை கஷாயமிட்டு காலை மாலை தொடர்ந்து அதை தாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நிலவேம்பு கஷாயத்தில் நிலவேம்புன்றது வந்து ரத்தத்தில் தொடர்ந்து கலக்க நோய் எதிர்ப்பு சக்தி மிக சீக்கிரமாக மிக விரைவில் நமக்கு வந்து அது கிடைக்குது. நவீன ஆய்வாளர்கள் அதை கண்டறியணும். நாங்கள் அனுபவத்திலிருந்து சொல்கிறோம், இது அனுபவமான ஒரு மருந்து. தமிழ் மக்களுக்கு காலங்காலமாக திடீர் நேற்று வந்த கம்பெனியிலிருந்து எடுத்து கொடுத்த மருந்து இல்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தமிழ் சமூக மக்கள் பயன்படுத்தி வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு மருந்து. 2006 ஆம் ஆண்டு இதே நிலவேம்பு குடிநீர் என்ற இந்த மருந்தை தமிழ்நாடு அரசு சிக்கன் குனியான்ற நோய் வந்த பொழுது அதை முதல் கட்ட அளவில் பயன்படுத்தி இது சிக்கன் குனியாவை முழுவதும் குணமாக்கியது என்று அரசாங்கம் முழு பக்க விளம்பரங்களில் செய்தித்தாள்கள் வெளியிட்டார்கள். இந்திய அரசாட்சியில் தமிழ்நாடு அரசு ஒரு அறிவியல் பூர்வமற்ற ஒரு கருத்துக்களை எந்த நிலையிலும் வெளியிடாது. அது மிக சரியாக தெளிவாக இந்த கருத்துக்களை 2000 ஆண்டை வெளியிட்டார்கள். இப்போ 2012 ஆம் ஆண்டு முக்கியமாக டெங்கு காய்ச்சலுக்கு ஒரு வெற்றிகரமான மருத்துவ முறை என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை. அதனால் இதை பற்றி தமிழ் சமூக மக்கள் எந்த நிலையில் பயம் கொள்ள வேண்டாம். இதன் மூலமாக மலட்டுத்தனம் வராது. சிறு குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் தக்க மருத்துவ ஆலோசனையை பெற்று இதை இணைத்துக் கொள்ளலாம். அதன் மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. நிலவேம்பு இது ரெண்டும் வந்து ஒன்று அப்படின்ற மக்கள் ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ சிறியானங்கன்றது வேறையா இல்லை நிலவேம்பு வேறையா, அதுக்குள்ளே ரெண்டுத்துக்குள்ளே வித்தியாசம் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் தெளிவாக சொன்னீங்க.
பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாம்பு கடி மருந்து, பாம்பு கடிச்சிடுச்சுன்னா சிரியானங்க இலை என்று சொல்லக்கூடிய நிலவேம்பு மூலிகை. இப்போது தமிழ் எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் அகராதியில் ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒவ்வொரு மருத்துவ பெயர்களுக்கும் பரிபாஷைகள் நிறைய இருக்கும். பல்வேறு பரிபாஷைகள் சொல்லுவாங்க. அந்த பரிபாஷைகளில் நிலவேம்பு என்பதும் சிரியானங்க என்பதும் ஒன்று தான். அது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த நிலவேம்பு கூர்மையான அந்த அம்பு தோற்றத்தில் அந்த கருமையான பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறுஞ்செடி. இது வாயில் வச்சு நீங்கள் கிள்ளி வாயில் வச்சிங்கன்னா கடுமையான கசப்பு உணர்வை தரும். இந்த கடுமையான கசப்பு உணர்வு பாம்புக்கடி விஷ மருந்தாகவும் பயன்படுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தாக பயன்படுகிறது, எல்லா விதமான காய்ச்சலுக்கு முதன்மை மருந்தாக பயன்படுகிறது. எனவே சிரியானங்கையும் நிலவேம்பும் ஒன்று தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேற நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது நிலவேம்பு கஷாயம் என்பது இந்த 9 வகையான கூட்டு மருந்துகள் சேர்ந்த இந்த திப்பிகள், இந்த திப்பி. இது நிலவேம்பு மூலிகை, வெட்டிவேர், விலாமிச்சவேர், பற்பாடகம், பேய்ப்புடல், சமூலம், சந்தனம், சுக்கு, மிளகு, இது எல்லாம் சேர்ந்த ஒரு திப்பி சூரணம். இந்த திப்பி சூரணத்தை நாம் ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு இந்த சூரணத்தை எடுத்து போட்டு 1/2 டம்ளராக சுண்ட வச்சு அதை சிறு குழந்தைகளுக்கு, அதாவது 2 வயது குழந்தைகள் எடுத்திங்கன்னா 7 ml, அது மாதிரி 5 ml குறைத்திலிருந்து 7 ml கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு 15 ml, பெரியவர்களுக்கு 15 ml காலை மாலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் இதை கொடுத்துட்டு வந்தோம்னா வெகு சீக்கிரத்தில் காய்ச்சல் தணியும். இந்த காய்ச்சல் நம்ம அனுபவத்திலே பார்க்கலாம். கடுமையான காய்ச்சல் இருக்குது அப்படின்னா, மிக கடுமையான காய்ச்சல், விடாத காய்ச்சல், 104 டிகிரி 106 டிகிரிக்கு மேலே இந்த காய்ச்சல் இது மாதிரி இருக்குது அப்படின்னா, இதுக்கு நம்ம காலை மதியம் இரவு 3 வேளை கூட நம்ம பயன்படுத்தலாம். அந்த 3 வேளையும் அந்த கஷாயத்தை தேவையான அளவுக்கு, பெரியவங்களுக்கு சிறியவர்களுக்கு தேவையான அளவுக்கு தக்க மருத்துவருடைய ஆலோசனைப்படி இதை பயன்படுத்தலாம். அவசர நிலைக்கு மிக சிறப்பான ஒரு மருந்து. தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனை மக்கள் அணுகணும். அந்த இரத்த தட்டணுக்கள் எந்தவித இழப்பு ஏற்படாமல் பாதிப்படையாமல் இருப்பதற்கு நம்ம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு விதமான விஷ காய்ச்சல் டெங்கு ஜுரம். அதனால் முதல் கட்ட மருந்தாக, அவசர மருந்தாக, தற்காப்பு மருந்தாக, தடுப்பு மருந்தாக இந்த நிலவேம்பு பொடியை நாம், இந்த நிலவேம்பு கஷாயத்தை, நிலவேம்பு குடிநீர் என்றப்படக்கூடிய இந்த நிலவேம்பு கஷாயத்தை இதை நாம் வந்து முழுக்க முழுக்க நம்ம பயன்படுத்தலாம். அதாவது இங்கே பாருங்கள், இதில் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வரக்கூடிய இது தான். இது எத்தனை பொருள்கள் சேர்ந்திருக்கின்ற விவரங்கள், எத்தனை பொருள்கள் சேர்ந்திருக்கிற விவரங்கள். நிலவேம்பு, வெட்டிவேர், விடாமிச்சுவேர், சந்தனம், பேய்ப்புடல், சமூலம், கோரைக்கிழங்கு, சுக்கு, மிளகு, பற்பாடகம் போன்ற 9 வகையான மருந்துகள் சேர்ந்த இந்த ஒரு மருந்து மக்களுக்கு மிக உயிர்காக்கும் மருந்தாக, பயன்படக்கூடிய மருந்தாக இருக்கிறது. எனவே இதை பற்றி எந்த விதமான அவநம்பிக்கையும் எதிர் விளைவுகள் தரும் என்ற ஒரு பய உணர்வும் தயவு செய்து தேவையில்லை. இது நவீன மருத்துவம். இதை பற்றி இன்னும் ஆராய்ந்து உலகத்திற்கு நவீன அறிவியலோடு இதை தொடர்புபடுத்தி மக்களுடைய உயிர் காக்கும் மருந்தாக இருக்கக்கூடிய இந்த மருந்தை புறந்தள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிலவேம்பு குடிநீரை பற்றி இன்னும் பல கேள்விகளை நாளை பார்க்கலாம். நன்றி.